உலக கோப்பை கிரிக்கெட் இறுதிப் போட்டியை காண மைதானத்தில் குவிந்த 2 லட்சம் ரசிகர்கள். சென்னை மெரினா மற்றும் பெசன்ட் நகர் கடற்கரைகளில் உலகக்கோப்பை இறுதிப் போட்டி நேரடி ஒளிபரப்பு. பிரம்மாண்ட திரைகளில் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் போட்டியை கண்டு ரசிக்கும் மக்கள். ஆஸ்திரேலியாவை பழிதீர்த்து இந்தியா கோப்பையை வெல்லும் என ரசிகர்கள் நம்பிக்கை. இந்திய அணி கோப்பையை வெல்ல வேண்டிய சேலத்தில் இளம் கிரிக்கெட் வீரர்கள் தேசிய கொடியுடன் பேரணி. குமரி, நெல்லை, தூத்துக்குடி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாட்டில் 5 மாவட்டங்களில் மழை நீடிக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களில் வெளுத்து வாங்கிய கனமழை. புதுக்கோட்டை, மயிலாடுதுறையிலும் மிதமான மழை. திருவள்ளூர் அருகே மின்சார ரயில் மோதி தந்தை மற்றும் 2 மகள்கள் உயிரிழப்பு. தண்டவாளத்தை கடக்க முயன்றபோது நேர்ந்த விபரீதம். மேட்டுப்பாளையம் உதகை இடையேயான மலை ரயில் சேவை மீண்டும் தொடங்கியது. தண்டவாளத்தில் சீரமைக்கும் பணிகள் முடிந்ததால் சுற்றுலா பயணிகள் உற்சாகம். சட்டப்பேரவையில் மீண்டும் நிறைவேற்றப்பட்ட 10 மசோதாக்கள் ஆளுநருக்கு அனுப்பி வைப்பு. மசோதாக்களில் கையெழுத்திட்டு ஆளுநர் பதவி விலக வேண்டும் என்று சென்னை முழுவதும் சுவரொட்டிகள். முகூர்த்த நாட்களை ஒட்டி காஞ்சியில் பட்டுப்புடவை எடுக்க படையெடுத்த மக்கள். விடுமுறை தினத்தில் கடை வீதியில் திரண்ட கூட்டத்தால் போக்குவரத்து நெரிசல். நடிகை த்ரிஷா குறித்து மன்சூர் அலிகானின் சர்ச்சை பேச்சுக்கு வலுக்கும் கண்டனம். த்ரிஷாவை தொடர்ந்து இயக்குநர் லோகேஷ் கனகராஜ், மாளவிகா மோகனன் உள்ளிட்டோரும் எதிர்ப்பு. மன்சூர் அலிகானின் அவதூறு கருத்துக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கடும் கண்டனம். ஊடகம் முன்பு பகிரங்க மன்னிப்பு கோர வேண்டும் என வலியுறுத்தல். நடிகைகள் குறித்து தமது பேட்டி தவறாக சித்தரிக்கப்பட்டுவிட்டதாக மன்சூர் அலிகான் விளக்கம். அனைத்து நடிகைகளிடமும் மன்சூர் அலிகான் மன்னிப்பு கேட்க நடிகை குஷ்பு வலியுறுத்தல். காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவில் அருகே வடக்கலை தென்கலை பிரிவினரிடையே மோதல். தேசிகர் சுவாமி முன்பு பிரபந்தம் பாடுவதில் இருதரப்பும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. குஜராத்தில் பறிமுதல் செய்யப்பட்ட மதுபாட்டில்களை கடத்திய வழக்கில் 2 போலீஸ் உட்பட 6 பேர் கைது. சிசிடிவி கேமராக்களை ஆஃப் செய்துவிட்டு மதுபாட்டில்களை கடத்தியது விசாரணையில் அம்பலம். இந்திய அணி கோப்பையை வெல்ல பிரதமர் மோடி, சோனியா, ராகுல்காந்தி உள்ளிட்டோர் வாழ்த்து. 3வது முறையாக கோப்பையை கைப்பற்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலினும் வாழ்த்து. அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் விமானப்படை சார்பில் சாகச நிகழ்ச்சி. வானில் சீறிப்பாய்ந்த விமானங்களை கண்டு ரசிகர்கள் ஆர்வம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.